நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு. அரசாங்கம் எந்த சலுகையும் உள்ளூர்ல வந்து எந்த ஒரு கவுன்சிலர் ஆகட்டும் எந்த ஒரு பணியும் நடக்கல சரிங்களா. அப்புறம் இந்த அந்த மாதிரி நடக்காது, அந்த சமயத்துல மட்டும் வருவாங்க கொடுக்கப்பேனவங்க செய்வாங்க. 1000 ரூபா இப்படி சொல்றாங்க, 1000 ரூபா எவ்வளவு பேருக்கு போய் சேர்ந்துருக்கு? அதெல்லாம் வந்து முழுமையாக அடையலை, எந்த ஒரு விஷயமே முழுமை அடையிறது இல்லை. இப்போ ஆதிவாசி பெண்கள், நம்ம ஆதிவாசி கிராமங்கள் இருக்குன்னா முழுமையாக வந்து சேரதில்ல. இந்த ஊரில் 2G ராஜா 2009 மக்கள் ஓட்டு போட்டு கொடுத்தாங்க. ஆனால் அவர் நல்லது செய்யணும்னு மக்கள் நினைச்சாங்க. ஆனால் அவர் நல்லது செய்யறதுக்கு பதிலாக 2G ஊழல் பண்ணி ஒரு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியது நீலகிரி தொகுதி. நீலகிரின்னு அடிச்சா பாருங்க, இயற்கை வளம் வரணும், இந்த மக்கள் பத்தின பண்பாடு வரணும். ஆனால் நீலகிரின்னு இன்னைக்கு கூகுள் அடிச்சா 2G வருது. அது நீலகிரி மக்களுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம், ஒரு அவமானமாக தான் மக்கள் கருதுகிறார். இந்த திமுக அரசாங்கம் எதையாவது பண்ணும்னா அது கமிஷன் இருந்தால் தான் வேலை செய்வாங்க. பாவங்க எங்க ஏழை மக்கள். ஏழை மக்கள் விஷயத்துல கூட இவங்க வந்து இந்த மாதிரி நடைமுறை கடைபிடிப்பது அநியாயத்தின் உச்சம், ஆணவத்தின் உச்சம். திமுக கட்ட பஞ்சாயத்து, இதுல வந்து திமுகவுக்கு எந்த ஒரு, ஏன்னா இங்க போய் ஏழை மக்கள்கிட்ட லஞ்சம் கேட்க முடியாது. அமைச்சர் வனத்துறை அமைச்சராகவே இருந்தார், ஆனா அவர் வந்து அவருடைய மருமகன் ரெசார்ட்டுக்கு மட்டும் ரோடு போட்டு விட்டாரு. மருமகன் நடத்துற ரெசார்ட்டுக்கு ரோடு போட்டுட்டார். இப்போ நம்ம வந்து ஒரு முழுமையான நடவடிக்கை எடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா கீழே ஒவ்வொருவரும் வெளியில் வர்றவங்களுக்கு அவர்களுக்கு இடத்தை கண்டுபிடித்து அந்த இடத்த பட்டாவோட அவர்களுக்கு வீட்டு வசதி பண்ணி கொடுக்குன்ற என்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் மெயினான வாக்குறுதி இந்த வாக்குறுதி. வணக்கம் நேயர்களே, மிக பிஸியான கேம்பெயின் ஷெடியூலுக்கு இடையே டாக்டர் முருகன் அவர்கள் கேம்பெயினுக்கு நடுவே நமக்கு நேர்காணல் தருவதற்காக இசைந்திருக்கிறார். அவர்கிட்ட போவோம். டாக்டர் வணக்கம். முதல்ல எங்களுக்கு வந்து நேர்காணல் கொடுக்கறதுக்கு சம்மதிச்சதுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் பிரைமரி க்வெஸ்சன் சார், இங்கே இருக்க மக்கள்கிட்டையும் இந்த மனசில் இந்த எண்ணம் இருக்குங்க சார். நீங்கள் சமீபத்தில் தான் மாநிலங்களவை உறுப்பினராக ஆனீர்கள், இன்னும் 6 வருடங்கள் உங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது மீண்டும் மக்களவைக்கு வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக வர்றீங்களே அப்படின்றத கேள்வி வாக்காளர்கள் மத்தியில் இருக்குது. இதுக்கு சார் என்ன பதில் சொல்கிறீங்க? இது வந்து ஒரு பெரிய எல்லாருக்கிட்டையும் இருக்கிற கேள்விங்க. எல்லா மீடியாவும் இதை எதிர்பார்க்குறாங்க, எல்லா மக்களும் எதிர்பார்க்க. இந்த ஊரில் 2G ராஜா 2009 மக்கள் ஓட்டு போட்டு கொடுத்தாங்க. ஆனால் அவர் நல்லது செய்யணும்னு மக்கள் நினச்சாங்க. ஆனால் அவர் நல்லது செய்கிறதுக்கு பதிலாக 2G ஊழல் பண்ணி ஒரு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியது நீலகிரி தொகுதிக்கு. நீலகிரின்னு அடித்தா பாருங்கள், இயற்கை வளம் வரணும், இந்த மக்கள் பற்றின பண்பாடு வரணும். ஆனால் நீலகிரின்னு இன்றைக்கி கூகுளில் அடித்தா 2G வருது. அது நீலகிரி மக்களுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம், ஒரு அவமானமாக தான் மக்கள் கருதுகிறார். அதே போல் ராஜா வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைக்கும் திமுகவுடைய கொள்கைக்கு நேர் எதிரான அவர். எங்களுடைய கொள்கை இந்த தேசம் ஒரே தேசம் ஒரே நாடுன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் பிரிவினைவாதத்தை பற்றி பேசுகிறார். நாங்கள் வந்து இந்த நாட்டினுடைய தெய்வங்கள், நம்மளுடைய இறை நம்பிக்கையை போட்டோம். ஆனால் இவர் இறை நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறார்.
சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்கிறார், நம்ம சனாதனம் இரு. அப்போ நேர் எதிராக நம்மளுடைய கொள்கைகளுக்கு, நம்மளுடைய ஐடியாலஜிகளுக்கு இருக்கிற நேர் எதிரான ஒரு ஆளை நாம் தோற்கடிக்க வேண்டும். ஒரு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இன்றைக்கு ஊழலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஊழல்வாதி இந்த தொகுதியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்பதற்காக நம்மளை கொண்டு வந்திருக்கார். ரெண்டாவது, நீங்கள் எல்லோரும் சொல்ற அப்படி தான் நீங்கள் ராஜ், இந்த பகுதியில் நம்ம அருந்ததியர் மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதி, இந்த பகுதியில் நாம் அவரை நம்மளை போட்டால் தான் அவரை ஜெயிக்க வைக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது, பிரைம் மினிஸ்டர் எங்களுடைய கட்சியினுடைய தலைமை, நான் நிற்கணுன்றது அவர்களுடைய விருப்பம். இதில் நான் ஒன்றுமே சொல்ல முடியாது. நாங்கள்லாம் சாதாரண தொண்டர்கள். நான் வந்து ஏபிவிபியிலிருந்து என்னுடைய பிரயாணத்தை ஆரம்பித்து 95 96லேருந்து ஆரம்பித்தோம். அவருங்க நாங்கள் போய் இன்ன வரலாம், எங்களுக்கு இது பண்ணுங்கள் அல்லது இது பண்ணாதீங்கன்னு நம்ம கேட்ட பழக்கமே கிடையாது. எங்கள் கட்சியில் பொறுத்தளவுக்கு அது ஒரு எந்த யார்கிட்டையும் அந்த பழக்கம் இல்லை. அவர்கள் என்ன வேலை சொல்கிறார்களோ அது செய்வது தான் எங்களுடைய கடமை. அதனால் அவங்க தேர்தலில் நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க, நான் நிற்கிறேன். சந்தோஷங்க டாக்டர். அண்டு ஒன் மோர் விஷயங்க சார், நீங்கள் இப்போ வந்து ஒரு கடவுள் மறுப்பு பேசுறதுக்கும் கான்ஸ்டியூஷனில் இடம் இருக்குது தானே, அப்போ அது எப்படி நீங்கள் தவறுன்னு சொல்லலாம்? இல்லைங்க, நீங்கள் வந்து மறுப்பு எடுத்துக்கோங்க, அது நான் வந்து உங்களை நான் உங்கள் மேலே நான் திணிக்கலை. ஏன்னா வழிபாட்டு உரிமை ஆர்டிகல் 20 நீங்கள் சொன்னீங்க, கான்ஸ்டியூஷன் எஸ் ஆர்டிகல் 25 ஒவ்வொரு மனிதனுக்கும் வழிபாட்டு உரிமையை கொடுத்துருக்கிறது. அந்த வழிபாட்டு உரிமை நான் பண்ணும்போது என்னையே நான் வந்து வழிபாட்டு உரிமையை பண்ணுறவன் நீ முட்டாள் நீ திருடன் இது வந்து சொல்கிறதுக்கு உனக்கு எந்த அதிகாரியும் கிடையாது. அதுதான் அது, நீ வந்து உனக்கு பிடிக்கலனா நீ வச்சுக்கோ, ஆனால் அதை பண்ணுறவன் அதை பண்ணுறவனை நீங்கள் வந்து ராமரை வழிபடுபவர்கள் முட்டாள்கள் அவர்கள் அவர்களை வந்து அவர் அந்த இதெல்லாம் பாஷையெல்லாம் மட்டும் நமக்கு அந்த பாஷையே வராது. தெரியும் தெரியும் என்ன பேசுறாங்க. அதனால் நீ உனக்கு பிடிக்கலனா உனக்கு, ஆனால் அதை வந்து மக்கள் மத்தியில் திணிக்க கூடாது என்பது தான் என்னுடைய. இப்போ சமீபத்தில் உங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், ஆராசா அவர்களும், முன்னாள் உளவுத்துறை தலைவர் திரு ஜாஃபர் சேட் அவர்களும் பேசிய உரையாடல்களை வெளியிட்டார்ன்றது உங்களுக்கு தெரியும் டாக்டர் முருகன். அந்த உரையாடல்கள்லாம் பார்க்கும்போது அவர் ஸ்பெசிஃபிக்காகவே டாக்டர் ராஜா டாக்டர் திரு ராஜா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட சிபிஐ டைரக்டர் என்றைக்கு சர்ச்சுக்கு வருவாங்கன்றது சொல்லிட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாரு. இப்போது இந்த பிஜேபி அரசு 10 ஆண்டுகளாக பிஜேபி அரசு தான் மத்தியில் இருக்கிறது. அப்போ இந்த பிஜேபி அரசு ஏன் இதில் விசாரணை செய்யவில்லை, குறிப்பாக தேர்தல் வருது அப்படின்றதுக்காக இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு 10 வருஷ ஓல்டு உரையாடலை வெளியிட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு இருக்குது. ஒன்று, என்ன விசாரணையை மத்திய அரசு நடத்தப் போகிறது இந்த விஷயத்தில்? இந்த பாருங்கள், இது ஒரு பெரிய ஸ்கேமுங்க. உலகத்திலேயே ஒரு ஸ்கேம், இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்ததுன்னா தமிழனுக்கு தலைவர்களும் ஏற்படுத்திய ஸ்கேம் இந்த ஸ்கேம் தான். 176,000 கோடி ஸ்கேம் பண்ணார். அந்த ஸ்கேமில் முறையான விசாரணை இல்லை. அந்த சிபிஐ டைரக்டரை என்றைக்கு வருவான்னு ராஜாகிட்டே சொல்லியிருக்கிறாரு. ராஜா அதை வந்து இங்கேருந்து உளவுத்துறை அதிகாரி சொல்கிறார், இதை வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கார். இரண்டாவது, இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு எங்களுடைய சிபிஐ, நாங்கள் வந்த பிறகு அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கணுன்னு ஹைகோர்ட்டில் மனு போட்டிருந்தோம். அந்த மனு உண்மையுள்ள இப்போ ரீசெண்டாக ஜட்ஜ்மெண்ட் வந்து அலோடு. ஸோ நாங்கள் அந்த அப்போல் அலோடுக்கே கிட்டத்தட்ட 6 மாதம் நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து, தினந்தோறும் ஆர்கியூமெண்ட்ஸ் அதையெல்லாம் கொடுத்து அதில் நம்ம ஆர்கியூமெண்ட் எடுத்து இப்போ அந்த வழக்கில் அப்பீலுக்கு வந்தாச்சு, அப்பீலுக்கு எடுத்துக்க போகிறோம். அதில் முழுமையான விசாரணை, முழுமையான நடைமுறை, என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ அத்தனையும் செலுத்தி அத்தனையும் கோர்ட்டில் கொடுத்து ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. தப்பு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது தான் நீதி, இயற்கை நீதி. இந்த 2G வழக்கில் நிச்சயமாக முறையான விசாரணை, நியாயமான விசாரணை, முழுமையான விசாரணை நடந்து அவர்கள் மேலே கண்டுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். டாக்டர் முருகன், இப்போது நீங்கள் இந்த பகுதியை சேர்ந்தவர் கிடையாது, நீங்கள் வந்து வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர். இப்போ நான் ஒரு நீலகிரி தொகுதி வாக்காளர்னா நான் கேட்குறேன், நான் உங்களுக்கு வாக்களித்தேன்னா நீங்கள் தொகுதிக்கே வரமாட்டீங்கன்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. நீங்கள் எப்படி நான் உங்களை நம்பி வாக்களிக்கிறது? நான் மக்களுக்கு நல்லாவே தெரியுங்க, நான் 2 வருஷமாக இங்கே இருக்கிறேன். அது இல்லாமல் 2019லேருந்தே நான் இங்கே மக்கள் கிட்ட, நான் எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மனாக இருக்கும் பொழுதுலேருந்து இந்த பகுதியில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போயிருக்கேன். ஒவ்வொரு மக்களுக்கும் கிருப்பாக பட்டியலின மக்கள் இருக்கிற பகுதிகளில் பட்டியலின மக்களுடைய வெல்ஃபேருக்காக அந்த நேரங்களில் நான் நிறைய உதவி செய்தேன். டேண்டி தொழிலாளர்கள் பென்ஷன் விஷயங்கள்லாம் நான் தான் கமிஷன் வைஸ் சேர்மனாக அவர்களுக்கு ஆர்டர் போட்டு அதெல்லாம் நிறுத்தி அவர்களுக்கு வந்து கொடுக்க ஆர்டர் போட்டேன். அது மாதிரி பல ஒரு கிட்டத்தட்ட அந்த 3 வருடங்கள், 2019லேருந்து ஒரு 2017லேருந்து 19 வருடம் நான் எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மனாக இருந்த முழு காலமும் இங்கே வேலை செஞ்சுருக்கேன். அதுக்கு பிறகும் தொடர்ந்து இங்கே பணியிருக்கேன். இப்போ 2 வருஷமாக இந்த தொடர்ந்து ஃபுல் ஃப்ளெஜாக எங்களுக்கு ஊட்டியில் எங்களுடைய மாஸ்டர் மாதன் ஐயா இருந்த வீட்டில் தான் நான் வீடு இருக்கேன். அதுதான் எங்களுடைய அலுவலகம்.
அதே மாதிரி மேட்டுப்பாளையத்தில் எங்களுடைய முகாம் அலுவலகம் கடந்த 3 வருடமாக என்னுடைய முகாம் அலுவலகம் இயங்கி கொண்டிரு. என்னுடைய முகாம் அலுவலகங்களில் டெய்லி தோறும் மனுக்கள் வாங்குறது, அவர்களை செல்வது கடன் முகாம்கள், இது தொடர்ந்து எங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். ரெண்டாவது, நான் மட்டும் இந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன செய்வீங்கன்னு நீங்கள் கேட்டீங்க. 50 வருஷமாக இந்த தொகுதியை இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு பிரபு காங்கிரஸ் இருந்தார், அவர்கிட்ட ஒரு விசனம் கிடையாது, அவர் எந்ததுமே பண்ணல, ஒரு சின்ன துரும்பு கூட கிள்ளி போடும். ஆனால் மாஸ்டர் மாதன் ஐயா வந்த பிறகு தான் இந்த அட்டிகள்லாம் சமுதாய கூடம் ஏற்படுத்தி கொடுத்தார். அது இல்லாமல் மாஸ்டர் மாதன் ஐயா வந்த பிறகு தான் மேட்டுப்பாளையத்திலிருந்து கூடலூரினுடைய தேசிய நெடுஞ்சாலையை வந்து அவருடைய பீரியடில் தான் போட்டது. ஆனால் நாங்கள் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் தான் அதை சேங்ஷன் பண்ணி போட்டது. ஆனால் அந்த வேலையை வந்து இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணலை. அதுக்கு பிறகு இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து 2014 பிறகு தான் நாம் இந்த வேலையை செஞ்சுருக்கோம். இவர்கள் எந்த வேலையுமே செய்யலை. அதே மாதிரி நம்மளுடைய மோடி ஐயா அவர்கள் 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்தார். அதில் ஒரு மெடிக்கல் காலேஜ் 250 பெட்டோட மெடிக்கல் காலேஜ் நம்ம ஊட்டி கொடுத்தோம். அவ்வளோ பெரிய சாதனை நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். நான் என்ன செய்யணும், நான் அதுதான் ஆரம்பித்தேன். உங்களுக்கு அந்த முழுமையான ஒரு விசன் இல்லாதனால, ஒரு தொலைநோக்கு இல்லாதனால இந்த பகுதி ஒரு டூரிஸ்ட் பகுதியாக இல்லாமல் இருக்குது. ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன், இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஆக்கணும். ஏன்னா இங்கே மக்களை வந்து உள்வாங்குவதற்கு கெப்பாசிட்டி இல்லை. ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் வர்றாருன்னா அவர்களை வந்து உள்வாங்குவதற்கு, வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, அண்ணா அண்ணா எல்லாருமே தாமரை கோட்டு போடுங்க, அண்ணா அண்ணா வரேன் வரேன், எல்லாரும் டோர் கன்வின்ஸ் பண்ணுங்க, ஐயா நான் இன்னொரு நாள் வரேன் வேறு. நன்றி நன்றி. ஒரு விசன் இல்லாதனால அவர்கள் வந்து இந்த விசன் இல்லாதனால இந்த ஊட்டியை வந்து டெவலப் பண்ணவே இல்லை. இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இந்த ஊட்டி இன்னைக்கு வந்து நம்ம ஏன் இங்கேருந்து போகிறாங்க, மலேசியா போகிறாங்க, சிங்கப்பூர் போகிறாங்க, ஏன் சின்ன நாடு ஸ்ரீலங்காவுக்கு டூரிஸ்ட்டாக போகிறாங்க, துபாயில் ஒன்றுமே இல்லை, அங்கே டூரிஸ்ட்டாக போகிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ இயற்கை வளம், எவ்வளோ வந்து காடுகள், முதுமலை ஃபாரஸ்ட்டு, இது என்ன ட்ராக் போகிறவங்களுக்கு, ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு அத்தனை வசதிகளும் இங்கே இருக்குது. ஆனால் அந்த வசதிகள் பண்ணி கொடுக்கல. அதனால் இந்த பகுதியை ஒரு சர்வதேச இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷனாக மாற்றும். நம்மளுடைய அரசாங்கம் இன்றைக்கி இமயமலை குறைஞ்சிட்டோம், டனல்ஸ் போட்டு உள்ளே போகிறோம், அதே மாதிரி 2 மலைகளை இணைச்சிட்டோம். ஏற்கனவே பெங்களூரையும் மைசூரையும் இணைச்சாச்சு. 1.5 மணி நேரத்தில் பெங்களூர் மைசூர் வந்துடும். இப்போ மைசூர்லேருந்து முதுமலை வரலும் நம்ம ரோடு நல்ல ரோடு. இப்போ இங்கேருந்து நம்ம பெங்களூரை இணைச்சோம்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்டாக ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஆக்கணும். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது பெரிய இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். ரெண்டாவது, பெங்களூரினுடைய கிளைமேட்டு, இந்த கிளைமேட்டுனால தான் இந்த R&D ரிசர்ச் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் வந்து பெங்களூரில் அதிகம் போனதுக்கு காரணம் இந்த கிளைமேட். அந்த கிளைமேட் இங்கே இருக்கிறது. இந்த கிளைமேட் ஏற்கனவே நம்மளுடைய இங்கே ஒரு 2 வேக்சினேஷன் கம்பெனி இருக்குது, பிரிட்டிஷ்கார் கொண்டு வந்தான். இன்னொரு எங்களுடைய டிபார்ட்மெண்ட்னுடைய NDDP-னுடைய நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட்னுடைய டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டினுடைய ஒரு வேக்சினேஷன் சென்டர் இங்கே இருக்கிறது. அனிமல் வேக்சினேஷன், அந்த வேக்சினேஷன் சென்டர் ஒரு டாட்டா வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் கொண்டு வரும். இதை வந்து ஒரு ஹப்பாக மாற்றணுங்க. ரிசர்ச் ஹப் சர்வதேச நிறுவனங்கள், இப்போ HP இருக்கான், இன்டெல் இருக்கிறான், அல்லது கூகுள் இருக்கான்னா அவனுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் வந்து இங்கே வரணும். அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். அப்போ வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். இங்கே இருக்கிற இளைஞர்கள் வெளியில் போகத்தேவன், ஒரு IT ஹப் இங்கே வரணும். அதனால வேலை இங்கே படித்த இளைஞர்கள் இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு, பெங்களூர், ஹைதராபாத்துக்கு போயிட்டுருக்கான், தேவையில்லை, இங்கேயே இருக்க முடியும். அதே போல் இந்த பகுதியை வந்து ஒரு ரிசர்ச் சொன்னேன், சினிமா உகந்த பகுதி, என்னுடைய துறைன்றனால சொன்னேன், ஒரு சினிமாவுக்கு ஷூட்டிங்க்கு அந்த காலத்தில் இங்கே தான் ஷூட்டிங் வந்து எடுத்தாங்க. பாலுமேந்திரா ஊட்டியை விடவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு இந்த பகுதியை விட்டுட்டு இன்றைக்கி நம்ம சினிமாக்காரங்க வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி வச்சுட்டு அவர்களுக்கு தேவையான பாலிசி நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை வந்து ஷூட்டிங் டெஸ்டினேஷனாக, சர்வதேச ஷூட்டிங் டெஸ்டினேஷன் மாற்றுவதோடு மட்டும் இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷன், அந்த அனிமேஷன், விஷுவல் கம்யூனிகேஷன், அந்த VFX, AFS இதெல்லாம் பண்ணுற ஒரு ஹப்பாக நம்ம மாற்றும் போது ஒரு பெரிய டூரிஸ்ட். ரெண்டாவது, இந்த மக்கள் வந்து இங்கே டீயை நம்பி தான் இருக்கிறாங்க. டீக்கு வந்து ஒரு நல்ல நிரந்தரமாக விலை வேண்டும் என்பது, அந்த விலையை கொண்டு நம்ம போட்டு கொடுப்போம். அதுக்கு நிரந்தர தீர்வு, ஏன்னா அவங்க 80களிலேருந்து இதுக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். நிரந்தர சாமிநாதன் கமிஷன் அறிக்கை அதை நிறைவேற்றணும். நம்ம தான் சாமிநாதன் கமிஷன் அறிக்கையை, பல்வேறு அறிக்கையை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம். இவர்களுக்கு நிச்சயமாக நிரந்தர தீர்வாக அவங்க நல்ல விலை கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம்.
டாக்டர், நேற்று நான் சென்று இங்கே இருக்கக்கூடிய தேயிலை தொழிலாளர்களை போய் நான் சந்தித்தேன். இங்கே இருக்க ஒரு ஜென்யூன் கிரீவன்ஸ் இந்த தேயிலை தொழிலாளர்கள்ட்ட இருக்குது. ஒரு 30-32 வருஷம் வந்து அவங்க அந்த தேயிலை தொழிலாளிகளாக அந்தந்த எஸ்டேட்டில் வேலை பார்க்குறாங்க. அவங்க அந்த 60 வயசு ரீச் ஆனோடனே அவங்கள ரிட்டையர் பண்ணிடுறாங்க. அந்த மக்கள் நேற்று நம்ம போய் சந்தித்த மக்கள், நான் இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன்னா நான் இப்போ எஸ்டேட்டோட குவார்ட்டர்ஸில் குடியிருக்கிறேன், என்னை காலி பண்ணி அனுப்புகிறாங்க, நான் போய் குன்னூர் பஸ் ஸ்டாண்டில் தான் படுக்கணும்னு எனக்கு வழி இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் டாக்டர் என்ன செய்ய போகிறீங்க உங்களுக்கு? இல்லை, இது உண்மையாலுமே பெரிய எனக்கு ரொம்ப அவங்க பேத்தட்டிக்காக இருந்துச்சு டாக்டர். நேற்று போனப்போ ஐ ஃபீல் வெரி பேட் டாக்டர். கரெக்ட்டுங்க, கரெக்ட். ஐ அக்செப்ட் திஸ். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஐ அக்செப்ட் திஸ். நான் பார்த்துருக்கேன், நிறைய கிராமங்களில் நானும் பார்த்துருக்கேன். நான் எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மனாக இருக்கும்போது அது பெரிய ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போட்டு அவங்கள அப்படி பண்ணக்கூடாது, பண்ணால் அவங்களுக்கு வீட்டுக்கு வசதி கொடுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு முழுமையான நடவடிக்கை எடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனான் கீழே ஒவ்வொருவரும் வெளியில் வர்றவங்களுக்கு அவர்களுக்கு இடத்தை கண்டுபிடித்து அந்த இடத்த பட்டாவோடு அவர்களுக்கு வீட்டு வசதி பண்ணி கொடுப்பன்ற என்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் மெயினான வாக்குறுதி இந்த வாக்குறுதி இருக்குது. அதே போல் டேண்டி தொழிலாளர், நாட் ஒன்லி டேண்டி, டேண்டியும் ஒரு நிறுவனம், அதே மாதிரி பல நிறுவனங்கள் இருக்கிறார். அவர்களுக்கு எல்லாம் இது வந்து அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இந்த வாழ்வாதார பிரச்சனையை அட்ரஸ் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. ஒவ்வொரு இது என்னுடைய கடமை இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கடமை செய்ய தவிர்க்கும். இது ஒவ்வொரு மனிதனாக இருக்கிற மனிதாபிமானமிக்க உள்ளவர்களுடைய கடமையாக இருக்கும். நிச்சயமாக அதை நான் பண்ணி கொடுக்கும். டாக்டர், நான் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக நான் இந்த பகுதியில் மசனகுடிக்கு வந்து நான் டீட்டெயிலாக ஒரு ஸ்டோரி பண்ணேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ன்றது ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோனு இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டஸ் கோவை அலோ பண்ணுது. அதாவது இது வரைக்கும் ஏற்கனவே இருந்து அப்படியே இருக்கட்டும், இயற்கையை தொந்தரவு பண்ணக்கூடாது, தொல்லப்படாமல் நீங்களும் தொழில் பண்ணுங்க, அனிமல்ஸை தொல்லப்படாது. ஆனால் டாக்டர், கர்நாடகா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சு, ஆந்திரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சு, கேரளா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சு, தமிழ்நாடு வனத்துறை மட்டும், தமிழ்நாடு குறிப்பாக தமிழக அரசு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இங்க மட்டும் பாத்தீங்கன்னா 95 கட்டப்பட்ட ரிசார்ட்டுகள் கூட சீல் வைக்கப்பட்டது. அந்த ரிசார்ட்ஸ் வந்து இங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், பெரிய அளவில் அன்ஸ்கில்டு லேபர்ஸா இருக்கக்கூடியவங்களுக்குலாம் அந்த ரிசார்ட்ஸ் வேலை கொடுத்துட்டு இருந்துச்சு. இந்த மசனகுடியில கிட்டத்தட்ட 60 மேற்பட்ட ரிசார்ட்டுகள் மூடப்பட்டதுனால அவங்க எல்லாம் போச்சிங் உட்பட அந்த ட்ரைபல்ஸுக்கு பொழைக்க வழி இல்லாம இந்த வேலைக்கு போயிட்டாங்க. திஸ் இஸ் ஒன் இஷ்யூ. செகண்ட் இஷ்யூ, செக்ஷன் 17 உங்க காதலுக்கு வந்து நினைக்கிறேன். அந்த செக்ஷன் 17 வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்து பண்ணிருந்தாங்கன்னா சிறப்பா போயிருந்திருக்கும். ஆனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இது எங்களுக்கு தான் சொல்லி எடுத்து அங்கே காலங்காலமாக கிட்டத்தட்ட 60-70 வருடங்களாக குடியிருந்த மக்களை காலி பண்ணுன்னு சொல்றாங்க. இந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் வந்துருச்சுனால இது எல்லாமே சரியாயிடும். தமிழக ஃபர்ஸ்ட் 2 விஷயம் எனக்கு சொல்லிடுங்க. தமிழக அரசு ஏன் இதை பண்ணலன்னு நினைக்கிறீங்க? ஒரு சில குற்றச்சாட்டுகளை கேள்விப்பட்டேன், அது நீங்க தான் சொல்லணும். ஏன் பண்ணல? ஏன்னா பக்கத்து ஸ்டேட்டு பண்ணிடுச்சு, இவங்க ஏன் இதை பண்ணலைன்றது எனக்கு உள்ளபடியே புரியல. அண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க டாக்டர் முருகன்? நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு நான் சொல்லிடுறேன், சொல்லுங்கள். தமிழக அரசாங்கம் ஏன் பண்ணும்? இந்த திமுக அரசாங்கம் எதையாவது பண்ணுன்னா அதில் கமிஷன் இருந்தால் தான் வேலை செய்வாங்க. பாவங்க இங்கே ஏழை மக்கள். ட்ரூ. ஏழை மக்கள் விஷயத்தில் கூட இவங்க வந்து இந்த மாதிரி நடைமுறையை கடைபிடிப்பது அநியாயத்தின் உச்சம், ஆணவத்தின் உச்சம். இங்கே வந்து மக்கள் வந்து அவர்கள் 20,000 பேருக்கு கரண்ட் இல்லை. இந்த செக்ஷன் 17 பிரச்சனால 20,000 வீடுகளுக்கு கரண்ட் இல்லாமல் நம்மளுடைய பிரதமர் என்ன, நம்ம இன்னைக்கு இந்தியா முழுவதும் எல்லா கிராமத்துக்கும் கரண்ட் கொண்டு போயிரு, அடர்ந்த ஃபாரஸ்ட் இருக்கிற ஒரிசாவில் நம்ம கரண்ட் கொண்டு, ஜார்க்கண்டில் கரண்ட் கொண்டு போயிருக்கும், நார்த் ஈஸ்டில் கரண்ட் கொண்டு போயிருக்கும். ஆனால் இங்கே அதுக்கு மாறாக இருந்த கரண்டையும் கட் பண்ணி விட்டுருக்கிறார்கள்னா அது வந்து எவ்வளோ கொடுமையினுடைய உச்சமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அது அதுக்கான சரியை நிரந்தர தீர்வு காண வேண்டும். அது வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கிறது, நான் அந்த ஊர் மக்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வழக்கை வந்து நாம் வழக்கோடு சேர்ந்து நான் உங்கள் கூட இருந்து இந்த வழக்கை நடத்துவோம். இந்த வழக்கில் நல்ல நீர் வந்து 20,000 பேருக்கு நாம் கரண்டை கொண்டு வருவோம். ஆனால் அரசாங்கம், இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்கெல்லாம் இந்த நீங்கள் சொன்ன அந்த எக்கனாமிக் ஜோன், அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், ஈகோ சென்சிட்டிவ் ஜோனை வந்து கொண்டு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு வந்து அந்த நிரந்தர தீர்வு கிடைச்சிடும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா மாநிலத்திலும் கொண்டு வந்துட்டேன். இங்கே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பொறுத்தளவுக்கு ஒரு குட்டி ராஜாக்களாக நினச்சிக்கலாம். டாக்டர், நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன், நீங்கள் ரொம்ப அழகாக வந்து நீங்கள் இதை சொல்கிறீங்க. என்னன்னா நானும் போய் இந்த மசனகுடியிலலாம் கேட்டப்போ அவங்க இங்கே வசிக்கக்கூடிய மக்களை கொடுமைப்படுத்துறாங்க. உண்மைங்க, அங்கே ஏற்கனவே சாங்ஷன் ஆன ரோடை போடக்கூடாதுன்றாங்க. ரோடு இருக்கு, அது கொஞ்சம் உடஞ்சு கிடக்கு, அதை கொஞ்சம் பண்ணக்கூடாதுன்றாங்க. இது வந்து நான் கமிஷன் வைஸ் சேர்மனர் வான் பண்ணி 2-3 பேருக்கு வான் பண்ணி சம்மன் கொடுத்து நான் போட வச்சேன். இதே மசனகுடி பகுதியில் ஒவ்வொன்றுக்குமே இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு குட்டி ராஜாக்களாக அதிகார திமிரில் தான் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து ஒரு ஆட்டிடியூட் மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சொல்றது ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் கேட்க மாட்டேங்கிற, கலெக்டர் சொல்றதை கேட்க மாட்டேன், எக்ஸாக்ட்லி எம்பி சொல்ற அந்த மாதிரி. இன்னைக்கு அந்த யார் சொன்னாலும் இவங்க இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு மனிதாபிமானத்தோட அப்ரோச்சில் வரணும். ரெண்டாவது, தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த ஸ்பெஷல் ஈகோ சென்சிட்டிவ் ஜோனுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டா இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வாயிரும். ஆனால் இங்கே இருந்த இதே மாவட்டத்தில் இருந்த
அமைச்சர் வனத்துறை அமைச்சராக இருந்தார். ஆனா அவர் வந்து அவருடைய மருமகன் ரெசார்ட்டுக்கு மட்டும் ரோடு போட்டு விட்டாரு. அவருடைய மருமகன் நடத்துற ரெசார்ட்டுக்கு ரோடு போட்டு விட்டாரு. ஆனா இங்க வந்து அவருக்கு வந்து மக்களை பத்தி கவலை இல்லை. இதுதான் திமுக நிலை வியாபாரம், திமுக நிலை ஊழல், திமுக நிலை கட்ட பஞ்சாயத்து. இதுல வந்து திமுகவுக்கு எந்த ஒரு, ஏன்னா இங்க போய் ஏழை மக்கள்கிட்ட லஞ்சம் கேட்க முடியாது. அவங்ககிட்ட பணம் இல்ல, பணம் இல்ல கொடுக்க இருந்தா அதையும் உருவிட்டு வந்துருவாங்க, அது வேற விஷயம். அதனால அவங்ககிட்ட எதை எதிர்பார்த்து கொண்டு இந்த வேலையை செய்யாம இருந்து கொண்டு நாம் வந்த உடனே நிச்சயமாக அவர்களுக்கு நிரந்தர தீர்வுக்கு உடனடியாக இதை பார்லிமெண்ட்டில் பேசி, உடனடியாக வனத்துறை அமைச்சர்கிட்ட பேசி, யார் யார் வனத்துறை அமைச்சராக வருவார்னு தெரியாது, யார் வந்தாலும் கூட நாம் உடனடியாக அதை நடவடிக்கை எடுத்து ஒரு நிரந்தர தீர்வு காணும். மனிதாபிமான அடிப்படையில் இதை பண்ண வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறது. டாக்டர், எங்களுக்கு நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள். மக்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் நிரந்தர தீர்வு காணுவோம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக இந்த பகுதி பிரச்சனைகள் எல்லாம் நான் கையாண்டு நான் உங்களுக்கு தீர்வு காணுவேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் அந்த குறிப்பாக தேயிலை தொழிலாளர்கள் வேலை இதை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு உள்ளபடியும் மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களது வெற்றிக்கும் உங்களது பிரச்சாரத்திற்கும் சவுக்கு மீடியா சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர். ஆல் தி பெஸ்ட். நன்றி.